வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. எனக்கு ரெண்டாவது வாரத்துல ஓட்டு இருக்குன்னு சொல்லாங்கப்பா, வந்து 1000 ரூபா கொடுத்து ரெட்டாலி போடுன்னு சொன்னாங்க. சரின்னு நான் விட்டுட்டேன். திருப்பி வந்து எங்க வீட்டுக்காரத்து 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு, அடக்கலை கொடுத்து விட்டுருக்காரு. ராமாயணம் வீட்டா மூலியமா கொடுத்துருக்காங்க, வாங்கியிருக்காங்க. நான் வந்து வாங்கல கையில ஓட்டு எனக்கு போடலன்னு காலைல இந்த கணக்கு வழக்கெல்லாம் எங்க கட்சிக்காரன் கேக்குறியா, இந்த நீங்க ஓட்டு போடவே வரலன்னு சொன்னாங்க. சொன்னானே இப்ப 1 ரூபாய் கொடுத்து விட்டேன் என் மகனே, எங்க வீட்டுக்காரம்பி வீட்டுல கொடுத்துட்டு வந்துட்டாங்க 1 ரூபாய். என்ன அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு மேல போடலன்னு அடக்கலை சொல்றாரு. இந்த தெருவில் போடலையா எனக்கு வாங்கி ஓட்டு போடாம சொல்லணும். வாடகை எடுத்து பாருங்க, பாக்கியா 891 ஓட்டு போட்டிருப்பேன் நான், 891 நினைக்கிறேன் போட்டிருப்பேன் நான். போய் பார்த்து எனக்கு நல்ல ரீசன் எனக்கு வரணும். என் குடும்பத்தை அவமானப்படுத்துங்க வாழமா, இதே என்ன பொழப்பா? நாங்கள் என்ன கட்சியில் வாங்கி நின்றுருக்கேனா, இல்லை இளமும் செஞ்சுருக்கேனா? மக்கள் அப்போ 2 பஸ் வேணும்னா அனுப்பிவிடுவேன் நான். சாக்க மாமத்தபடி பூரா ஏற்றி பஸ் ஏற்றி அனுப்பிவிட்டு அப்படி இருக்கேன் கட்சிக்கு. ஜெயலலிதா பாண்டி கோயில் இறங்குலேருந்து ஜெயிலில் இறங்கும் போது நான் அனுப்பிவிட்டவன் நான். என்னைக்கு நாங்கள் ரெட்டலக்காரங்க, எப்படி எங்களை வந்து இப்படி அவமானப்படுத்தலாம்? நான் வாங்கினா கை நீட்டி வாங்கினா சொல்லு. ஆம்பியால் மூலியமாக கொடுத்துருக்கீங்க, திருப்பி கேட்டீங்க கொடுத்துட்டாச்சு. எங்களுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்தால் எனக்கு கட்சிக்காரங்க பால் சொல்லி ஆகணும் தம்பி. நன்றிப்பா, ரொம்ப நன்றி. எங்கள் ரெட்டலக்காரங்க சொல்லணும்ல.